الحمد لله. الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, வரலாற்றில் சிகரம் தொட்ட தபா தாபீன்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இமாமுல்லா அலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதான சீடரும் ஹனீஃபி மதுஹபை உலகெங்கும் எடுத்து சென்ற அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். நாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அவருடைய இயற்பெயர் யாக்கூப். அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல அப்பாசிய ஹலீஃபாக்களிடம் அவர்கள் காலியாக இருந்திருக்கின்றார்கள், நீதி அரசராக இருந்திருக்கின்றார்கள். நீதி அரசராக இருந்த வரிசையிலே காலில் குலாத், நீதி அரசர்களுக்கெல்லாம் நீதி அரசர் அல்லது நீதி அரசர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற காலில் குலாத் என்ற ஒரு சிறப்பு முதலாக பெற்றது ஹாரூன் ரஷீது. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அபி யூசுப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தான் முதன் முதலாக இந்த காலின்னு தான் அதற்கு முந்தி இருந்துச்சு, காலில் குலாத் என்ற சிறப்பு பெயர் பெற்று இவர்களுக்கு முதன் முதலாக அந்த அடைமொழியை ஹாரூன் ரஷீது அவர்கள் வழங்கினார்கள். இவர்கள் ஆரம்ப காலத்தில் மிகவும் ஏழ்மைப்பட்டவர்கள். கல்வியை படித்துக் கொள்வதற்காக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலை, ஃபிக்ஹ் கலை இவைகளை கற்றுக்கொள்வதற்காக செல்வார்கள். அப்பொழுது வீட்டில் வறுமை, கடையில் சென்று சம்பாதித்தால் தான் ஒரு நாளைக்கு ஒரு திருகம் கிடைக்கும். எனவே அவங்களுடைய தாயார் வந்து அபு ஹனீஃபா இமாம் அவங்கள்ட்ட வந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய மகனை கூப்பிட்டு வா கடைக்கு வேலைக்கு போகலாம் கூப்பிடுறாங்க. அப்போ இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உங்களுடைய மகனுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது, எனவே அவர் கல்வி கற்கட்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட தாயார் சொல்கிறாங்க, இல்லை அவர் ஒரு நாளைக்கு ஒரு திருகம் சம்பாதிச்சா தான் நாங்கள் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்று சொல்லும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அரபு நாட்டில் பாதுலஜி என்று ஒரு சிறப்பான ஒரு உணவு, இனிப்பு சேர்ந்த ஒரு உணவு இருக்கு, பாதாம் பிஸ்தாம் இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்வீட், அது அரசர்கள் தான் அதை சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர் ரகமான ஒரு அரபு நாட்டிலேயே பிரபல்யமான ஒரு ஸ்வீட் அது, அந்த பாதுலஜு உங்களுடைய மகனை சாப்பிடுவார் என்று அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் சொல்கிறாங்க. அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு அது, அரசர்களோடு சேர்ந்து சாப்பிடுவார் என்று சொல்கிறாங்க. அப்போ வறுமையில் ரொம்ப இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அம்மா, நாங்கள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம், பாதுலஜி சாப்பிட்றீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகனை கூட்டுகிட்டே போயிட்டாங்க, வேலையை கூட்டுகிட்டு போயிட்டாங்க. திருப்பி அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு மீண்டும் அந்த கல்வி தாகம் கிடைக்கிற நேரத்தில் மீண்டும் வந்து இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவரிடத்தில் வந்து அமர்ந்தார்கள். அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் ஒரு பையை கொடுத்தாங்க, அதில் 100 திருகம் இருந்துச்சு. அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் மிக வசதியானவர்கள், அவர்கள் வியாபாரம் அவர்களுக்கு இருக்கு, ஆள்களை வைத்து அந்த வியாபாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். 100 திருகம், அந்த 100 திருகம் முடிந்து வரும் என்ற கூடிய நேரத்தில் மறுபடியும் 100 திருகம். இப்படி அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தன்னுடைய பராமரிப்பிலேயே என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை வளர்க்கிறார்கள். இவர்கள் கண்டுக்கிட்டாங்க அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு திறமை இருக்குது, அபாரமான ஆற்றல் உடையவர், அவங்களுடைய கணிப்பு தவறவில்லை. அதே போன்று அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அபாரமான ஆற்றலில் விளங்கினார்கள். கூஃபாவில் தான் பிறந்தது. இப்படி இருக்கும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி திடீர்னு நோய்வாய்ப்பட்டாங்க. எல்லா கல்வியையும் கற்று தேர்ந்துக்கு வர்றாங்க, நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட சக்கராத்துடைய நிலையோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு நோய்வாய்ப்பட்டுறாங்க அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. அப்போ இமாம் லாலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்ப்பதற்காக வந்து மக்கள்லாம் கூடியிருக்கிறார்கள். அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு பிறகு இந்த தீனை நிலைநாட்டுவதற்கும் ஃபத்வாக்கள் வழங்குவதற்கும் என்னுடைய பணியை தொடர்வதற்கும் நான் அபு யூசுஃபை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இவர் மரணமாகிவிட்டால் அவருடைய இன்பம் சேர்ந்திலும் மரணமாகிவிடும் என்று சொல்லிவிட்டுட்டு போயிட்டான். சொல்லிட்டு போயிட்டார்கள். இமாம்களுடைய துவாக்கள் என்ன முதல்ல அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நல்ல சுகமாகி எழுந்துட்டாங்க, இயல்பான வாழ்க்கைக்கு திருப்பி விட்டார்கள். அப்போ மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இமாம் லாலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. அவங்க வந்தது அவங்க சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத அளவிற்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அப்போ மக்கள் சொல்கிறார்கள், அபு ஹனீஃபா இமாம் வந்தாங்க, அவங்களுக்கு பிறகு நீங்கள் தான் தீர்ப்பு வழங்குவதற்கும் முஃப்தியாக இருப்பதற்கும் மக்களுக்கு ஹதீஸ் கலையை நடத்துவதற்கும் ஆற்றல் உடையவர்கள் என்று சொல்லியிருக்காங்க. எனவே மறுபடியும் எதுக்கு நீங்கள் அபு ஹனீஃபா இமாமுடைய வகுப்புக்கு போகிறீங்க, நீங்களே அந்த மஸ்ஜிதில் இன்னொரு இடத்துல இருந்து ஹதீஸ் பாடத்தை நடத்துங்க, நீங்கள் ஆசிரியராக இருக்கிறதுக்கு இப்படி ஏற்றி விட்டாங்க. அபு ஹனீஃபா இமாம் அலி அவர்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏற்றி விட அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கல்வி உள்ளவர்களுக்கு அந்த பக்கம் வருவதற்கு வரைக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு இது இருக்கும், அதை தாண்டி விட்டால் அவர்கள் பெரிய மகாத்மாவாக ஆயிடுவாங்க. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேறொரு இடத்துல போய் உட்காந்து பாடம் நடத்துகிறாங்க, அங்கேயும் மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இமாம் லாலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மாணவனிடம் அழைத்து, என்ன அபு யூசுப் என்ன செய்கிறாரு, இல்லை அவர் பாடம் நடத்துகிறாரு, அவருக்கு தனியாக அந்த பாடம் நடத்தக்கூடிய ஆற்றல் வந்துடுச்சுன்னு பாடம், சரி நான் ஒரு மசாலா கேட்டு விடுறேன், இந்த மசாலாவை போய் கேளு. ஒருவர் ஒரு டெய்லரிடம் தனக்குள்ள ஒரு பெரிய சட்டையை சுருக்கி தைப்பதற்காக கொடுக்கிறார். சிறிது நாள் கழித்து கேட்க போகும்பொழுது நீ அப்படி ஒரு துணியை சட்டையே தரல என்று டெய்லர் சொல்றார். அப்ப இவர் அதே ஆதாரத்தோடு நினைச்சு காவல்துறை இந்த மாதிரி எல்லாம் வச்சு நெருக்கும் பொழுது அவர் இருக்குதுன்னு என்ன செஞ்சாரு, சட்டைய சுருக்கி தச்ச சட்டையை எடுத்து கொடுத்து விட்டார். இப்பொழுது அந்த டெய்லருக்கு தையல் காசு கொடுக்க வேண்டுமா, அவர் கொடுக்கணும்னு சொன்னா நீ தப்புன்னு சொல்லு, கொடுக்கக்கூடாது என்று சொன்னாலும் தப்பு என்று சொல்லு அப்படின்னு மாணவன் சொல்லி அனுப்புறாரு. மாணவனுக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது, இமாம் சொல்லிவிட்டதை அப்படி போறாங்க. இந்தி மசாலா அப்படிறான். எங்க நேரத்தில் ஒரு கேள்வி இருக்கு, என்ன இந்த சம்பவத்தை சொல்றான். அப்ப ரெய்டு பண்ணதுக்கப்புறம் இந்த சட்டையை கொடுத்ததுக்கப்புறம் சட்ட தையல் கூலியை கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். மாணவர் கேட்கிறார், அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க நம்ம தையல் கூலி கொடுக்கத்தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க, இல்லை தப்பு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி கொடுக்கக்கூடாது அதுவும் தப்புங்கிறான். என்ன ரெண்டையுமே தப்புன்னு சொல்ற, உன்னுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விளக்கம் தரணும்னா இமாமுல் ஆலம்கிட்ட வாங்குறாங்களாம். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தானே உஸ்தாத் தானே, அவங்கள்ட்ட வருகின்றார்கள், வந்து அவர்கள் விளக்கம் கேட்கின்றார்கள். அப்போ இமாம் லாலும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அந்த சட்டையை சுருக்கி தைக்கும் போதே அவன் தன்னுடைய அளவுக்கு தைச்சிருக்கிறானா உன்னுடைய அளவு, அதாவது கொடுத்தவனுடைய அளவுக்கு தைச்சிருக்கானான்னு பார்க்கணும். தன்னுடைய அளவுக்கு தைச்சிருந்தானா என்றால் அவனுக்கு தையல் கூலி கொடுக்கக்கூடாது, கொடுத்தவருடைய அளவிற்கு தச்சிருந்தால் அந்த நீயத்தை பார்க்கணும், கொடுத்தவருடைய அளவுக்கு அவர் தச்சிருந்தால் தையல் கூலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னோடனே அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க செய்கிறாங்க, அங்கே மாணவராக உட்காந்துட்டாங்க. இப்படி அவர்கள் 17 வருடம்
அபு இஸ்ராம் தல்லாரி அவரிடம் கல்வியை கற்றார்கள். மதீனாவுக்கும் போய் கல்வியை கற்றிருக்காங்க. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களிடம் கல்வியை கற்றார்கள். இப்படி பல்வேறு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நாம் சஹாபி பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், அவனுடைய வஃபாத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷு நடுங்கியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அந்த சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாலாவது தலைமுறை தான் இந்த அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. மகனுடைய 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 மகன் நாலாவது தலைமுறையில் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு தெய்வங்களுடைய கூட்டன் வந்து சஹாபியாக இருக்காங்க, சிறந்த சஹாபியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மார்க்கத்தில் மதீனாவில் ஆதாரபூர்வமான அறிவு கிடைக்கும். கூஃபாவில் ஆதாரபூர்வமான அறிவு இருக்கும், அறிவார்ந்த அறிவும் இருக்கும். எப்படி உதாரணமாக சொல்லணும்னா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷியாக்களோடு வாதிடுறதுக்காண்டி வர்றாங்க. வாதிட வரும்பொழுது செருப்பை கக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டே சபைக்கு வர்றாங்க. அப்போ சியாக்கள் வந்து கேட்டாங்க, ஏன் செருப்பை கக்கத்தில் தூக்கி வச்சுருக்கேன்? இல்லை, ரசுல்லாவுடைய காலத்தில் சியாக்கள் செருப்பை திருடுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சியாக்கள் சொன்னாங்க, ரசுல்லா காலத்தில் சியாக்கள் எங்கே இருந்துச்சு? அப்போ சபை வந்த சபையினுடைய நோக்கம் புரிஞ்சிச்சு. ரசுல்லா காலத்தில் இல்லாத நீ ஏன் கொண்டு வந்தப்போ அப்படின்ட்டு அந்த முன்னாலராவினுடைய நோக்கத்தையே அறிவார்ந்த முறையில் அதை முறியடித்தார்கள். இதுதான் அறிவார்ந்த ஆதாரம்னு சொல்றது. மற்ற குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரங்கள், கியாஸினுடைய ஆதாரங்கள் அது வேறு. இப்படி அறிவார்ந்த ஆற்றலில் கூஃபாவுனுடைய இல்மு அதிகம், மார்க்கத்துக்கு முரணாக இருக்காது. இப்படி இவர்கள் ரெண்டு கலையையும் சேர்த்து கட்டார்கள். அறிவார்ந்த ஆதாரம் இருக்கும், குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்வியை இவர்கள் கற்று தேர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடம் என்ன செய்கிறாங்க, அவங்க காலியாக அவர்களை நியமித்தார்கள். நிதி அரசராக நியமித்து தான் அவர்களுக்கு காலில் குலாத் என்று பட்டம் விட்டாங்க. எப்பொழுதும் அரசர் தான் செல்ற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, ஹஜ்ஜுக்கு போனாலும் கூப்பிட்டு போவாங்க, பக்தாத் சென்றால். இப்படி அவர்களை ரொம்ப பிரியப்பட்டு அவர்களோட ரொம்ப சேர்ந்து போகும் பொழுது ஒரு நாள் அவங்க வீட்டில் அவர்களுக்கு சிற்றுண்டி வைக்கப்படுது. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் அவங்களும் ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க. அப்போ அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்குறாங்கள், இது என்ன உணவு என்று கேட்குறாங்கள். அப்போ ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்கிறாங்க, இதுதான் பாதூலஜ், அரபு நாட்டில் மிகவும் பிரபல்யமான சுவையான உயர் ரகமான ஒரு உணவு. இதுவும் அரசாங்கத்தில் எப்போதும் செய்யப்படாது, எப்போதாவது தான் செய்யப்படும், எனவே சாப்பிடு என்று சொன்னவுடன் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது. சின்ன வயசில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இமாமுலாலும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு நாள் அரசர்களோடு நீ பாதுரஜி சாப்பிடுவேன்னு சொல்லி அபு ஹனீஃபா இமாம் சொன்னாங்க. ஏன் காரணத்தை கேட்டவுடனே சொல்லும்பொழுது தான் அருண் ரஷீத் பாஷா சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய வெளிப்புற கண்களை கொண்டு அவர் அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் பார்க்கவில்லை, உங்களுடைய அகப்பார்வை உள்ளவர்கள் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஹாரூன் ரஷீத் பாஷா சொல்றாங்க. உண்மையிலே அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் அகப்பார்வை உள்ளவர்கள் தான். ஒலி செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த ஒலி செய்த தண்ணீர் ஓடும் பொழுது அவர்கள் செய்த குற்றங்கள் அந்த தண்ணீரில் கழுவி போகுதுன்னு ஹதீஸ் இருக்கு. சிறு பாவங்கள் எல்லாம் நாம் ஒலி செய்யும் பொழுது அந்த தண்ணீர் அதனால்தான் துடைக்காமல் இருப்பது ஒரு சுன்னத்து. அது பாவத்தை மறுபடியும் துண்டில் சேர்த்து நம்ம மேட்டுகள் சின்ன செய்யலாம். அதனால் துடைக்காமல் இருப்பது சின்னத்து ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் துடைச்சு கொள்ளலாம், ஜாயிஸ் தான், கட்டாயம் இல்லை. அப்போ பாவங்கள் அந்த ஒலி செய்யும் பொழுது பாவங்கள் அந்த தண்ணீர் வழியாக வெளியாகுது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹான கிரந்தங்கள் இருக்குது. அது என்ன பாவம் என்று அபு ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு தெரியுமா, இந்த மனுஷன் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்டு, யா அல்லாஹ், இந்த ஞானத்தை யார் என்னென்ன குற்றம் செய்தார்கள் என்று எனக்கு தெரிய வருதல்லவா, இதை எனக்கு இந்த ஞானம் எனக்கு வேண்டாம்,
ஏன்னா பிறரை பார்க்கும் போது அவர்களை குற்றவாளியாக நாம் பார்க்க வேண்டி வருது. அவருடைய குறைகள் எனக்கு தெரியுது. நான் எல்லோரையும் நிறையாக பார்க்கணும்னு சொல்லணும். அப்படிப்பட்ட அகப்பார்வை உள்ளவர்களாக இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அபு யூசுப் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபாவுடைய இந்த ஹனஃபி மதுஹபை உலகெங்கும் எடுத்து சென்றவர்கள், அதற்கு விளக்கம் எழுந்தவர்கள், உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்வார்கள். அதாவது ஃபிக்குகள ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்திற்கு மூல ஆதாரம் எது அப்படின்னு போய் பார்ப்பாங்க. பறவையை வளர்க்கலாமா, நம்ம வீட்டில் பறவைகளை வளர்க்கலாமா, இதுக்கு எப்படி சட்டத்தை எடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி எப்போதும் தன்னுடைய மகனோட சின்ன பையனோட தொழுவ வருவாங்க, பையன் வரல. ஏன் வரலன்னு உடனே அந்த சஹாபி சொல்லுகிறார், என்னுடைய மகன் ஒரு சின்ன குருவியை வளர்த்தார், அந்த குருவி செத்து போயிடுச்சு, அந்த கவலையில் வரல. வளர்த்த குருவி செத்து போச்சுன்ட்டு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனை தேடி அந்த வீட்டுக்கு சென்றார்கள். சிறுவனை தேடி வீட்டுக்கு சென்று அவன்கிட்ட என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை ஊட்ட அளவுக்கு பேசி அவனை ஆறுதல் படுத்தி தொழுகிறதுக்கு அவனுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி தான் ஹதீஸு. இதில் இருந்து சட்டம் எடுக்கிறாங்க. குருவியை வளர்க்கறத ரசூலுல்லாஹ் தண்டிக்கலை முதல்ல. அப்போ குருவியை வளர்க்கலாம், எப்படி வளர்க்கணும், அதனுடைய சுதந்திரத்தோடு, இப்படிலாம் இதிலிருந்து என்ன செய்கிறாங்க சட்டம். இதுதான் மூலத்திலிருந்து எடுக்கிறது, ஹதீஸை எடுத்து ஃபிக்ஹு கொண்டு வர்றது. நேரடியாக இருக்காது ஹதீஸில். இதுதான் உசூலுல் ஃபிக்ஹு என்று சொல்வார். இப்படியாக அந்த உசூலுல் ஃபிக்ஹை முதன் முதலாக உருவாக்கியது இந்த இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தான். மூல ஆதாரமானவைகளை எடுத்து இதிலிருந்து இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்றது என்று. இவர்கள் தன்னுடைய 69வது வயசிலே அவர்கள் குஃபாவிலே மரண படுக்கையில் இருக்கிறாங்க. உண்மையிலான சக்கராத்துடைய நிலை வந்துடுச்சு. இவருடைய நண்பர் இப்ராஹிம் என்பவர்கள், அவர்களும் ஒரு நீதியரசர் காலியாக இருந்தார்கள், அவர்கள் வந்து பார்க்க வர்றாங்க. சக்கராத்துடைய நிலை என்று நல்லா தெரியுது, பேசவும் முடியுது. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பேசவும் முடியுது. அப்போ அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய நண்பரை பார்த்து கேட்குறாங்க, ஜம்ரத்தில் கல்லறிவது வாகனத்தில் சென்று கல்லடிக்கணுமா, நடந்து போய் கல்லடிக்கணுமான்ட்டு மசாலா கேட்குறாங்க. இவங்க சக்கராத்தில் இருக்காங்க, அவர்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதை போட்டியா கேட்டுக்கிட்டு இருக்கிய, இல்லை கல்வி கற்பது வந்து இபாதத்து. 1000 ரக்காத்தை தொழுவதை விட ஒரு கல்வியை பற்றி சிந்திப்பது, மார்க்க விஷயமாக சிந்திப்பது 1000 ரக்காத்தை விட சிறந்தது என்று சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இல்மை கற்றுக்கொள்வது அவ்வளவு பெரியது. அப்போ இவங்க சொன்னாங்க, நடந்து போய் கல்லடிக்கணும் இல்லை, வாகனத்தில் போய் கல்லடிக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னாங்க. அப்போ அவங்க அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், முதல்ல 3 கல் பெரிய சைத்தான், நடு சைத்தான், சின்ன சைத்தான். இந்த முதல் 2 துவா இருக்குது, ஒரு சின்ன துவா இருக்கிறது, சுன்னத்தான துவா. எந்த துவா இருக்கக்கூடிய அந்த முதல் 2 கல்லடிப்பில் நடந்து போய் கல் அடிப்பது சுன்னத்து. 3வது கல்ல துவா இல்லை, கல் எரிஞ்சிட்டு அப்படியே வந்துடணும். அதில் நீங்கள் வாகனத்தில் போய் என்ன செய்யலாம், கல்லடிக்கலாம் என்று சொன்னதோட அவர்கள் அல்லாஹ்விடம் பேசினார்கள். யா அல்லாஹ், இவங்க திரும்புகிறாங்க அல்லாஹ்விடம் பேசுகிற, யா அல்லாஹ், நான் இதுவரைக்கும் திருப்பு செஞ்சது உன்னுடைய வேதத்தை வைத்தும் உன்னுடைய நபியினுடைய நபிமொழியை வைத்தும் தான் நான் திருப்பு செய்தேன் தவிர என்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி நான் என்ன செய்யலை, நான் திருப்பளிக்கவில்லை என்று சொன்னவர்களாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, கலிமாவியை மொழிந்து வஃபாத்தார். கடைசியில் தான் இவ்வளோ நாளும் திருப்பளித்தது உன்னுடைய வேதத்தை வைத்தும் உன்னுடைய நபியினுடைய ஹதீஸை வைத்தும் தான் என்று சொல்லி கலிமாவியை மொழிந்தவர்களாக அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் நேரடியாக வந்து அவர்கள் தான் அவருடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். குஃபாவிலே அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானோ தால அவர்களை புரிந்து கொள்வானாக, அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் பயன் தருவானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد.